Hi friends, welcome back to our channel. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா PARC recruitment 2023 பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4000க்கு மேற்பட்ட கடிதங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பாத்தீங்கன்னா 22/5/2023. தேர்வு மையங்கள் பத்தி நம்ம தமிழ்நாட்டிலும் பாத்தீங்கன்னா தேர்வு மையங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. சோ என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆபீசர் 181 போஸ்ட். Entry pay பார்த்தீங்கன்னா 56,100 தராங்க. Scientific Assistant B 7 போஸ்ட். Entry pay பார்த்தீங்கன்னா 35,400. Technician B 24 போஸ்ட். Entry pay பார்த்தீங்கன்னா 21,200 வந்து தராங்க. Training scheme ஸ்டைபண்டரி ட்ரெயினிங் இதில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1 பார்த்தீங்கன்னா 1216 கடிதங்கள். ஸ்டைபண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 24,000 தராங்க. செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 26,000 தராங்க. கேட்டகரி 2 பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 2,946. ஸ்டைபன் ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 20,000, செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 22,000 வந்து தராங்க. ஸோ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் ஆஃபீஸர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், டெக்னீஷியன், 3 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரெயினிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1, கேட்டகரி 2 2 வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி, பிடெக், டிப்ளமோ, அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஐடி ரிலவன் டிஸ்பிளின் வந்து முடிச்சவங்க பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிற மாரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் பற்றி தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க்கை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே அதை லிங்க் வந்து கொடுக்குறேன், டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஃபீஸர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா 18-35 வயது, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 18-30 வயது, டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா 18-25 வயது வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரெயினிங் ஸ்கீம் கேட்டகரி 1 ஸ்டைபண்டரி ட்ரெயினிங் 19-24 வயது வந்து கொடுத்துருக்காங்க. கேட்டகரி 2 பார்த்தீங்கன்னா ஸ்டைபண்டரி ட்ரெயினிங் 18-22 வயது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசி பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ், எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து தராங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாக பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. ஸோ எப்படி விண்ணப்பிப்பதுன்னு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க, அதன்படி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி, பிடபிள்யூபிடி, விமன் கேண்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது. மீதம் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 500 வந்து கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் ஆஃபீஸர் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 500 வந்து கொடுத்துருக்காங்க. சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பி பார்த்தீங்கன்னா 150 ரூபா, டெக்னீஷியன் பி பார்த்தீங்கன்னா 100 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டைபண்டரி ட்ரெயினிங் இதில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1 பார்த்தீங்கன்னா 150 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. கேட்டகரி 2 பார்த்தீங்கன்னா 100 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. தேர்வு மையங்களை பொறுத்து நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், அதுக்கடுத்தாக்கா பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா மதுரை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ தகுதி விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க்கை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே அந்த லிங்க்கை வந்து கொடுக்குறேன், டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நம்ம மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.